ஒரு இமேஜை கலர் கிரேட் பண்ண அந்த இமேஜ்ல இருந்தே கலரை பிரிச்சு எடுத்து இது மாதிரி சினிமேட்டிக்காக கலர் கிரேட் பண்ண முடியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ஃபோட்டோஷாப்ல பிகினராக இருந்தா கூட இந்த கலர் கிரேட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும் இந்த மெத்தட்ல அப்படி என்ன தான் மேஜிக் நடக்குது வாங்க இப்போ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு யூஸ்வலாக கலர் கிரேட் பண்ணும் அப்படின்னா கலர் பேலன்ஸ் ஆர் கர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இல்லை செலக்டிவ் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல மட்டும்தான் கலர் கிரேட் பண்ணுவோம் பட் இந்த டைம் அதெல்லாம் பண்ண போறது இல்லை ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த கலர் கிரேடை நம்ம அச்சீவ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை பார்த்தோன்னே எந்த ஒரு ரெண்டு கலரை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த இமேஜ்ல ரொம்ப ப்ராம்ப்டா பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர் ரெண்டே கலர்

hit OK. Just go straight away solid color adjustment layer, hit OK. இதை நாய்ப்போதிக்கு off பணிக்கிறேன். Again background image select பணிட்டு, இந்த blue color பிக்கப் பணிப்போம். Just foreground colorல இந்த blue color பிக்கப் பணிறேன். எஸ் இந்த ப்ளூ வந்து எனக்கு ஓகே ஸோ ஃபோர் கிரவுண்ட் கலரில் ப்ளூ இருக்கும்போது ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹிட் ஓகே இதையும் இந்த டைம் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் அதாவது இந்த ரெண்டு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த இமேஜை கலர் கிரேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த எல்லோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எல்லோவை ஆன் பண்ணிக்கிறேன் இந்த எல்லோக்கு நான் பின்லைட் பிளன் மோட் கொடுக்குறேன் அண்ட் தென் ஒப்பாசிட்டி ஆல் த வே டவுன் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இந்த ப்ளூவை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மோட் தரேன் இதுலேயும் ஆல் த வே டவுன் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஒப்போசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஒரு கலராக ஒர்க் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ எல்லோவில் ஸ்லைட்லி நான் வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஸோ தட் இந்த பிக்சர்ல சேஞ்சஸ் வரதை நீங்க பார்க்கலாம் எந்த இடத்துல நான் சாட்டிஸ்ஃபைடோ அந்த இடத்துல விடலாம் ஸோ எப்பயுமே ஒரு ஸ்லைடர் யூஸ் பண்ணும்போது டோன்ட் லுக் அட் ஜஸ்ட் லுக் அட் த இமேஜ் ஸோ இமேஜில் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த இமேஜஸ் மட்டுமே பார்த்து ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதர்வைஸ் ஸ்லைடரோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் இந்த அளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது திஸ் இஸ் ஓகே ஸோ அண்ட் தென் அடுத்த லேயரான ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ளூவில் ஸ்லைட்லி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் எஸ் இந்த அளவுக்கு ஓகே ஸோ ப்ளூவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே அண்ட் எல்லோட இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டையுமே நான் குரூப் பண்ணி கலர் கிரேட் நேம் கொடுத்துட்றேன் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இன்னுமே இதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இந்த குரூப் ஓவராலாக அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஸ்லைட்லி வந்து கம்மி பண்ணிடுங்க ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் தட்ஸ் இட் சரி இப்போ நம்ம ஒரு இமேஜை கலர் கிரேட் பண்ணிட்டோம் இப்போது இதே மாதிரி சேம் சிட்டுவேஷனில் இதே இடத்துல ஷூட் பண்ண இன்னொரு பிக்சர் இருக்குது அதுக்கும் இந்த சேம் கலர் கிரேடை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ விண்டோ அரேஞ்ச் டெய்ல் ஆல் வெட்டிகளை வச்சுக்கிறோம் ஸோ இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிறது கலர் கிரேட் பண்ணது இது கலர் கிரேட் பண்ணாதது ஸோ இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல ஷூட் பண்ண ஒரு பிக்சர் தான் ஸோ தட் இந்த கலர் கிரேட் இந்த லேயரை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப் இங்கே நம்ம எங்கே கலர் கிரேட் பண்ணுவோம் அங்கே ஸோ தட் ரெண்டுமே சிங்கிள் சேம் டோனில் கலர் கிரேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம் இது ரெண்டும் சேம் டோனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண ஜஸ்ட் இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஏரியா இந்த பிளாக் ஏரியா ஸோ இங்கேயும் ஒரே கலர் இருக்கு இங்கேயும் ஒரே கலருக்கு இருக்கு ஸோ அண்ட் தென் ஒயிட்ஸ் இந்த ஒயிட்ஸ் இங்கேயும் ஒரே ஒயிட்ஸாக இருக்கு இங்கேயும் ஒரே ஒயிட்ஸாக இருக்கு ஸோ தட் இது ரெண்டுமே வந்து சேம் கலர் கிரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் இன்னுமே சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த இந்த பர்சன்டேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ 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 இன்னொரு இமேஜ் இந்த 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 இமேஜ்க்கும் சேம் கலர் 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 கிரேடை ட்ராப் பண்ணுறேன் பட் டைம் இமேஜில் இமேஜில் ஸ்லைட்லி வந்து இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இதில் ஆல்ரெடி ஆல்ரெடி ரெண்டு இருக்குது ப்ளூ ப்ளூ சேஞ்ச் 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 பண்ண போகிறேன் எதுக்கு இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் க்ரீனுக்கு இதை பண்ணால் ஒரு சின்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஜஸ்ட் அதை டபுள் பண்ணி

ஸோ தென் இந்த எல்லோவை இந்த இந்த இமேஜில் இருக்க எல்லோ கலருக்கு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஹிட் ஓகே டைம் ஹார்ட் லைட்டுக்கு பண்ணுறேன் ஒப்பாசிட்டி ஸ்லைட்லி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஸோ ஸோ திஸ் திஸ் இஸ் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அடுத்து இன்னொரு இமேஜ் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ஜஸ்ட் நான் இந்த கோட்டில் இருக்க இந்த ஒரு ப்ளூ எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் அந்த ப்ளூவை இன்னுமே கொஞ்சம் இன்டென்ஸ் ஏற்றிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்

பிளன் மோட் சூஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த கிரேடியன்ட் வந்து மேலே இருந்து கீழே இருக்குது பட் நம்ம கீழே இருந்து மேலே வேணும் ஸோ இதை அகைன் டபுள் கிளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் ரிவர்ஸ் கொடுக்குறோம் இது கீழே வந்துருச்சு இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும்போதே இதை ஸ்லைட்லி வந்து ஒரு சின்ன ஒரு மூவ் கொடுக்குறோம்

திஸ் இஸ் ஆஃப்டர் தட்ஸ் இட் ஸோ இப்போது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து ஒரு வெட்டிங் ரிச்சுவலில் ஒரு பிரைடோட ஷாட் இந்த ஷாட்க்கு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணும் அப்படின்னா ஸ்கின் டோனில் ஏதாவது ஒரு பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பார்ட் ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் ஹிட் ஓகே அண்ட் தென் இதில் ஹார்ட் மிக்ஸ் அப்படின்னு தரும் இது ரொம்பவே இன்டென்ஸ் அதிகமாக தான் ஒர்க் ஆகும் இந்த ஹார்ட் மிக்ஸ் எப்போவுமே இந்த ஹார்ட் மிக்ஸில் மட்டும் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது இட் மீன்ஸ் இந்த ஒரு ஹார்ட் லைன்ஸ் இது எல்லாமே வந்து இப்படியே தான் இருக்கும் இதுவே அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒப்பாசிட்டியை ஹண்ட்ரட் பர்சென்டே வச்சுட்டு ஃபில்லை கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மேஜிக் நடக்கும் இந்த ஹார்ட் மிக்ஸில் ஆல் த டவுன் ஃபில் ஜீரோவில் இருக்கு ஜீரோலருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ அல்மோஸ்ட் இந்த இடத்துல ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் மிக்ஸ் கொடுத்ததுனால மட்டுமே இந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய கலர் பாப் கிடைச்சிருக்கு பாருங்க எல்லா கலர் கலருமே வந்து இன்டென்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக கூடியிருக்கு கான்ட்ராஸ்ட் கிடச்சிருக்கு ஒரு இமேஜ்க்கு அந்த இமேஜ்க்கு ஒரு கலர் பாப் கிடச்சிருக்கு ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ கைஸ் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஓன்லி சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் கலர் கிரேட் பண்ணி முடிச்சிருக்கோம் குறிப்பாக கவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கலர் பேலன்ஸ் செலக்டிவ் கலர் இந்த மாதிரி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருமே யூஸ் பண்ணணும் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் சந்திரபாரதி ஃப்ரம் ஆஃப்